வணக்கம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில், யூஎஸ் பேஸ்டு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்து படித்தேன். அதில் வந்து என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள இண்டிவிஜுவல்ஸ்க்கு, தனி நபர்களுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஏலக்காய் மாதிரி ஒரு விதை இருக்குது. அந்த பார்சலில் வந்து ஃப்ரம் அட்ரஸ் இல்லை, ஆனால் டூ அட்ரஸ் வந்து தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டரில் வந்து இந்த விதையை உங்கள் வீட்டில் பிளான் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி பேக் யார்டில் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னும் இருக்குது. அந்த லெட்டர்லையும் வந்து ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் இல்லை, ஒரு மொட்டை கடிதாசி மாதிரி பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மத்திரம்தான் இருக்குது. சில பேர் வந்து வீட்டுக்கு பின்னாடி இதை வந்து விதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆரம்பத்தில் யாரும் கண்டுக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு இது வர ஆரம்பித்தோடனே கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு போகுது. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எந்த பார்சல் வந்தாலும் இம்மீடியட்டாக அதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நீங்கள் எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஎஸில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணும்போது அதில் வந்து அவங்க என்ன சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விதைகள் வந்து முழுக்க முழுக்க இந்த பயிர் நோய்களை பரப்புறதுக்காக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இதன் மூலமா நம்ம வீட்டில் வந்து அதை விதைச்சி வச்சோன்னா அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பயிர்கள் மரங்களுக்கு வந்து நோய் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஒரு செய்தியும் அதில் வந்து போட்டிருந்தாங்க, அது வந்து ஆத்தரைஸ் பண்ணப்படாத ஒரு செய்தி. அதாவது இது வந்து பயோ வெப்பனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அதை வந்து அதுக்கு எந்த ஒரு உறுதியான தகவலும் இல்லை. ஆனால் யூஎஸில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து டிசீஸ் பயிருக்கான நோய்களை பரப்புறதுக்கான யுக்தி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பார்சல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து சைனாவிலேருந்து தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் செய்தி வெளியே வந்தப்புறம் கனடாலையும் இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இது இந்தியாவுக்கும் வந்துருச்சு. இந்தியாவில் வந்து நம்ம விதை ஆராய்ச்சி மையம் இருக்குது ஹைதராபாத்தில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, த இன்டர்நேஷ்னல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் அப்படின்னு ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இதே மாதிரி விதைகள் இப்போ இந்தியாவுக்கும் வர ஆரம்பிச்சிருக்குது, வீட்டுக்கு பின்னாடி வந்து நீங்கள் விதைங்க அப்படிங்கிற லெட்டரோடு வர ஆரம்பிச்சிருக்குது. யாரும் அந்த மாதிரி பார்சல் வந்ததுன்னா விதைக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பயான் WIOEN அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் மேகசின் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அந்த செய்தி படித்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து உலக அளவில் பல்வேறு நாடுகளில் இந்த மாதிரி தாவரத்துக்கான நோயை பரப்பி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மருந்தை கொண்டு வந்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கான யுக்தியோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. அதாவது சீனா அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணியிருந்தது அப்படின்னா நாம் அதை பார்க்கக்கூடிய பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ கனடாவுக்கும் இப்போ இந்தியாவுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஏதோ மிகப்பெரிய சதி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இதைத்தான் இந்த இன்டர்நேஷ்னல் சீடு அசோசியேஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கூட வரலாம். இது ஒரு அவேர்னஸாக இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காச்சும் இந்த மாதிரி ஏலக்காய் மாதிரி அதாவது வந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம ஊரில் வந்து ஏலக்காயை இம்மீடியட்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வந்ததுன்னா இம்மீடியட்டாக பக்கத்தில் ஏதாவது விவசாய சம்பந்தமான அலுவலகம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். நீங்களே நான் வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிடுறேன், டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன்னு எதுவும் பண்ண வேண்டாம். அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த சீடு டெஸ்டிங் அசோசியேஷனும் இதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாக வந்து எந்த ஒரு முடிவு எடுக்காமல் அதை ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க, இல்லை அந்த பார்சலை அப்படியே திருப்பி விட்டுருங்க. அதாவது அன்னோன் பர்சன், யார் அனுப்புனானே தெரியாமல் ஒரு பார்சல் வந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ண வேண்டாம்.